ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னம்மா இன்னைக்கு லஞ்சு? லஞ்சு காலையில் இட்லி செஞ்சது கொஞ்சம் மீந்துட்டு இருந்தது. சரி, அது ஏன் வேஸ்டா போகணும்ன்ட்டு இட்லி உப்புமா செய்ய போறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி இட்லி உப்புமா. ஆமாம், நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டீங்களா? இல்லையே. இது வழியாக இது வந்து மிஸ்டர் கோல்டு ஆயில் வந்து, ஏன்னா ரைஸ் பிராண்ட் வேணாம், இந்த ஆயில் வந்து நம்மளுக்கு செட் ஆகல, அதனால மிஸ்டர் கோல்டு வாங்கிட்டு வந்தேன். இப்போ அது வந்து பாட்டிலில் ஊற்றிட்டு மிச்சம் இருக்குது, நான் இந்த கவரில் இருக்குது. எண்ணெய் ஊற்றிக்கணும், எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம கடுகெல்லாம் போட்டுக்கலாம். சாப்பிட்ருக்கீங்களா இதெல்லாம்? இல்லையே, நான் இதெல்லாம் சாப்பிட்டது இல்லையே. ஏன், என்ன பண்ணுறது? நானும் ஒரு 20 வருஷம் பாம்பேயில் தான் இருந்துட்டேன், அதெல்லாம் சாப்பிட்டதில்லை. பாம்பேயில் அதெல்லாம் சாப்பிட்டதில்லை. இப்போ வந்து கடுகு வந்து போட்டுக்கலாம். கடுகு, கொஞ்சமாக சீரகம். சீரகம் வேணும்னா போட்டுக்கலாம், அது ஆப்ஷன் தான். எங்கே இருந்தாலுமே இட்லி உப்புமா பிடிச்சா சாப்பிடலாம், சரிங்களா? இப்போ வந்து தரணும் வீடாக்குது. இங்கே வந்து இப்போ பாருங்கள், உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் ரெண்டத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா இருக்கும் இது வந்து சாப்பிட்றதுக்கு. கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் சாப்பிட்டதில்லை. ஏன், சூரிய வம்சம் படம் வருது இல்லை? இது சாரி, அது பேர் என்ன? சூரிய வம்சம் தானே? நான் படமாக நடிச்சு நான் போய் சாப்பிட்றதுக்கு. தேவயானி வந்து அவங்க அப்பாவுக்கு செஞ்சு கொடுப்பாங்க, அதில் தான் இட்லி உப்புமா வந்து ஃபேமஸ் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு. வரைக்கும் அதுக்கு முன்னாடி யாரும் செய்யலையா? தெரியல எனக்கு அதெல்லாம். அதுக்கு இங்கே பாருங்க, இப்போ வந்து இட்லி வந்து மீந்தது. கையில் வந்து நம்ம ஆயில் தடவிக்கிட்டு இட்லி உப்புமா வந்து ஊத்துட்டோம்னா நல்லா இது மாதிரி பிசு பிசுன்னு கையில் பிடிக்காம நல்லா ஊத்துக்கும். இப்போ வந்து கடுகு போட்டிருக்கிறோம், சீரகம் போட்டிருக்கிறோம், கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டிருக்கோம். இப்போ அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாம். அவங்க என்னென்ன செஞ்சிருக்குன்ட்டு, இது வந்து இது வந்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி வச்சுருக்கேன், வாசனைக்கு கம் கம்னு இருக்கும், புதினா, வெங்காயம், பச்சை மிளகாய், இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான பொருள். காஞ்சி மிளகாய் கூட போட்டிருப்பாங்க பச்சை மிளகாய் போடுறதுக்கு பதில், நான் வந்துட்டு பச்சை மிளகாய் தான் வந்து சேர்ப்பேன். இப்போ வந்து வெங்காயத்தை வந்து நம்ம போட்டுக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கணும். ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் நல்லாயிருக்கு இட்லி உப்புமா. எங்கள் அம்மா வந்து மீந்துச்சுன்னா நிறைய இட்லி உப்புமாவை வந்து செஞ்சு கொடுப்பாங்க எங்களுக்கு. இட்லியெல்லாம் மீந்துச்சுன்னா செஞ்சு கொடுப்பாங்க, கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி புதினாவும் ஃபைன் லாஸ்ட்டாக வந்து போட்டுக்குவோம். இப்போது ஐஸ்கிரீமில் வச்சு நல்லா வந்து வதக்கலாம். நல்லா இது வதக்கும்போது சால்ட்டு வந்து போட்டுக்கலாம். நம்ம வந்து பிங்க் சால்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ரக் சால்ட்டு, அது வந்து நான் ஒரு 1¼ ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். இதுக்கு தொட்டுக்க சட்னி பண்ணியிருக்கேன் சாப்பிட்றவங்களுக்கு. எனக்கு வந்து சட்னிலாம் இல்லாமல் அப்படியே சாப்பிட்டுக்குவேன். இப்போ அப்படியே பார்த்துருவோம் சட்னியை வந்து என்னென்ன போட்டிருக்கேன்ட்டு. சும்மா கொஞ்சமாக வேர்க்கடலை போட்டிருக்கேன், வேர்க்கடலையும் காஞ்சி மிளகாய் பூண்டு ராக் சால்ட்டு, இதை வந்து சட்னி அடிச்சுட்டு காளிக்காம்பு சட்னி. காளிக்காம்பு சட்னி யாருக்கெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குமோ அவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, வேர்க்கடலை வந்து ஆயில் இருக்கும் சரிங்களா, கலக்காய் எண்ணெய் வந்து அது அது வந்து தாளிக்காமல் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். எல்லா சட்னியுமே தாளிச்சா தான் நல்லாயிருக்கும். சில சட்னி வந்து நம்ம தாளிக்காமல் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும்னா அது வேர்க்கடலை மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தாளிக்கிறது சோம்பேறித்தனம்லாம் கிடையாது. இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு வதங்குது. இந்த இட்லி உப்புமா சாப்பிட்டு சொல்கிறீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அதான் சாப்பிட்டு தான் சொல்லுங்கள். இதில் வந்து சில பேர் வந்து மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சு போடுவாங்க, நான் வந்து போட மாட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டு சைடெலாம் போடுவாங்க, எங்கள் அம்மா கூட போட மாட்டாங்க. வெங்காயமும் இதுவும் நல்லா வதக்கட்டும். இது வதங்கட்டும், நான் அது சட்னி அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போது நல்லா வதங்கியாச்சு, நான் சட்னி அரைச்சி வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இட்லி நல்லா வேக வச்சு ஆறினதுக்கப்புறம் இதை உதுத்து வச்சுருக்கேன், இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். யாருக்கு ரொம்ப இட்லி உப்புமா பிடிக்கும்னா, நான் அதிகமாக சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப ஃபேவரட் தான் இட்லி உப்புமா வந்துட்டு. இப்போ நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும், ஐஸ்கிரீமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரவை இட்லி நம்ம ரவை உப்புமா சாப்பிட்ருக்கோம் இல்லையா, ரவை இட்லி கூட சாப்பிட்ருக்கோம். ஆனால் நம்ம இந்த இட்லி உப்புமா வந்து செய்யும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இது ஐஸ்கிரீம் பண்ணக்கூடாது, சிங்க் பண்ணிவிட்டு நம்ம
கொத்தமல்லி புதினா ஃபஸ்ட்டு வந்து புதினா நல்லா தூவிக்கணும். அதுக்கப்புறமா கொத்தமல்லியும் சேர்த்து ரெண்டத்தையும் தூவிட்டு ஃபைனலாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிம் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுப்பு வந்து ஹைட் பண்ணி வச்சோம்னா இது வந்து கரை உப்புமா வந்து அப்படியே கரை அடி பிடிச்சிரும் இட்லி வந்துட்டு. அதனால் இதில் நெய் ஊற்றுவாங்க எங்கள் அம்மா. ஒரு ரெண்டு டீஸ்பூன் இல்லை ஒரு கொஞ்சம் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் ஊற்றுவாங்க. எவ்வளோ குவாலிட்டி இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம செஞ்சுருக்குறோம் இல்லையா, அதை பொறுத்து நெய் மேலே ஊற்றுவாங்க. சூப்பராக இருக்கும். நம்ம ஆயில் மட்டும்தான் ஊற்றி செய்கிறோம். இப்போது ஹை ஃப்ளேம் பண்ணியாச்சு, அவ்வளோதான் ரெடி ஆகிவிட்டது. உப்புமாவு சால்ட் இந்த டைமில் கம்மியாக இருந்துச்சா பார்த்துன்னு சேர்த்துக்கலாம். அடுப்பு நம்ம இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டிங் பார்த்துக்கலாம். அதுக்கு நான் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துருங்க. ஓகே, அதனால் நம்ம சூப்பராக வந்து இட்லி உப்புமா செஞ்சாச்சு. இப்போ நம்ம வேர்க்கடலை சட்னியும் வச்சுக்கலாம் பாருங்கள். வேர்க்கடலை சட்னி வந்து ஊற்றியாச்சு, இப்போ சூப்பராக இருக்கும். எப்படி இருந்தது சொல்லுங்க, டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? அருமையா இருந்துச்சு, சூப்பரா இருக்குங்களா? அருமையா இருக்கு, டேஸ்ட் பார்த்தேன். உப்புமா வந்து இட்லி உப்புமா மாதிரியே தெரியல, அவ்வளோ சூப்பரா இருக்குது. நம்ம ரவையில் செய்யற மாதிரியே இருக்குது. டேஸ்ட் அட்டகாசமா இருந்தது. நான் சாப்பிட்டு பார்த்தேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.